விஷயமும் வந்து சமயத்தில் அதே குடமுழுக்கு சம்பவத்திலே வந்து திரு ஹுமாயூன் அவர்கள் நாம் தமிழ் மிக முக்கியமான ஒரு பொறுப்புலவும் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டோம். ஹுமாயூன் அவர்கள் வந்து கோயிலுக்குள்ள சென்று வழிபடுறாரு. வெளிப்படையா பார்க்கும்போது அவர் வந்து இஸ்லாமியர் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஹெச் ராஜா வந்து இப்ப நான் முன்னாடியே சொன்னது போல அந்த ரொம்ப கடும விமர்சனம் பண்ணிட்டு ஒரு இஸ்லாமியர் எப்படி உள்ள கூட்டு போலாம், இந்து ஆகம விதிகளின்படி கட்டப்பட்ட கோயிலா இருக்கு, அந்த கோயிலுக்குள்ள இந்து மத நம்பிக்கையற்றவர் இந்து சின்னங்களை அணியாதவர் எப்படி உள்ள போலாம், அவங்க மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும், சீமா வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிறாரு. எப்படி பாக்குறீங்க இந்த பார்வையை? இல்லை, அவர் ஹெச் ராஜா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர். அது மட்டும் இந்துங்கிறத தாண்டி அவருக்கு வேற எந்த அரசியலும் இல்லை, அறிவியலும் இல்லை. இந்துங்கிறதே கிடையாது. இந்து ஆகமம்ங்கிறது இந்துக்கு ஏது ஆகமம்? இந்துக்கு ஏது ஆகமம்? நூல்களை சொல்ல சொல்லுங்கள், என்ன ஆகமம் இருக்குன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு ஓதுவார் ஐயா இறை நிறையுமே வந்து அன்னைக்கு குடமுழுக்கு நடக்கும் பொழுது யாகசாலையிலிருந்து கலசம் வரலையும் என்னென்ன மந்திரங்கள் ஓதுன்னு எழுதி கொடுத்துட்டு வந்தார். அது மாதிரி ஹெச் ராஜாவை எழுதி கொடுக்க சொல்லுங்கள். அது ஒரு விஷயம். ஆனால் அது வந்து இப்போ ஹுமாயூனை நீங்கள் எப்படி உள்ளுக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படின்ல. ஹுமாயூன் வந்து தன்னை தமிழராக உணர்றாரு. ஹுமாயூன்கிற இஸ்லாமியர் 500 வருடத்திற்கு முன்னாடி ஏதோ ஒரு தமிழர் சமயத்தில் உள்ள சைவத்திலேயோ வைணவத்திலேயோ இருந்தக்கூடியவர் தான். அதை அவர் முழுமையாக நம்புகிறாரு. அங்கே வர்றாரு, சாமி கும்பிட்றாரு. இந்து ஆகமம் இந்து கோயிலே கிடையாது. சிவன் கோயில் இந்து கோயில் யார் சொன்னது? இந்துங்கிற ஒரு சமயமே கிடையாது இங்கே. இது வந்து தமிழர்களோட சமயம் பண்ணல. பல அடையாளங்கள் இருக்குது. ஆசிவகம் தொடங்கி, இயற்கை வழிபாடு தொடங்கி, வைகுந்தர் தொடங்கி, ஐயாவளி தொடங்கி, சமரச சுத்த சன்மார்க்கம் தொடங்கி, சைவம் வைணவம் மாலியம் வள்ளுவம் இதெல்லாம் சேர்த்து நாங்கள் ஒரு பண்பாட்டியலோட வாழும் பொழுது அங்கேருந்து வந்து ஆரியர்கள் எங்களுக்கு எல்லாத்துக்கும் முதுகுலையும் இந்துன்னு ஒரு பச்சையை கொடுத்துருக்குறாங்க. அதனால் அதை வந்து ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கலாம். தமிழர்கள் ஒருபோதும் இந்துக்கள் இல்லை. பெரிய கோயில் ஒருபோதும் இந்து கோயில்கள் கிடையாது. இல்லை, இப்போ ஹுமாயூன் அவர்கள் இஸ்லாமியர் தான். ஒரு இஸ்லாமிய மதம் சார்ந்த வந்து ஏன் உள்ளே கொண்டு போறீங்கன்னு அவர் கேள்வி எழுப்புறாரு. நீங்கள் இந்து கோயில் இல்லைன்னு கூட சொல்லிடுங்களேன். சரி, ஆனால் இஸ்லாமியர் எப்படி உள்ள அலோ பண்ணாலும் அவர் கேள்வி எழுப்புற. இஸ்லாமியர் வந்து சிவனை வழிபடக்கூடாதுன்னு சிவன் நினைக்கிறாரா? சிவன் நினைக்கலையே. இஸ்லாமியர் அது சிவனை வழிபடணுன்று சிவலை இப்பொழுது தற்போ 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாமியத்தை ஏற்ற ஹுமாயூன் விரும்புகிறாரு. தன்னை தமிழனா உணர்றாரு. தமிழ் முன்னவன் சிவன்கிறத உணர்றாரு. அவர் உணர்ந்து வந்து சாமி கும்பிட்றாரு. அதனால் சிவனுக்கும் ஹுமாயூனுக்கும் உள்ளது வந்து வழிமாறி போன இடையில வழிமாறி போன பேரனுக்கும் தாத்தனுக்கும் உள்ள தொடர்பு. இதுல மூணாவது ஆள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஹெச் ராஜாவில் நான் உதாரணத்துக்கு குறுக்கிட்டு பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு இப்படி 500 ஆண்டுகளுக்கு பின்னாடி போனீங்கன்னா ஒரு தமிழர் அப்படிங்கிறீங்க. அப்ப எல்லாருக்கும் இப்ப வந்து இப்ப நாம் தமிழ் கட்சியின் கொள்கையே அங்க வந்து உடைப்பட்டு போயிடும்ல. இப்ப நீங்க இன்னைக்கு தெலுங்கு மொழி பேசுறவங்களோ அல்லது கன்னட மொழி பேசுறவங்களோ 500 ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்களா தான் இருந்திருப்பாங்க. அப்ப அவங்களை எப்படி நீங்க பாப்பீங்க? இன்னைக்கு தெலுங்கு மொழி பேசுறவங்க கன்னட மொழி பேசுறவங்க தன்னை தமிழரா உணர்ந்து தன்னை தன்னோட வாய்மொழியாகவும் தாய்மொழியாகவும் தமிழ் தான் ஏற்று வந்தா நாம் தமிழர் இருக கரம் குத்தி அவங்கள ஏத்துக்குது. ரஜினி பச்சை தமிழனா இருக்கிறதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா உள்ளுக்கு காவியா இருக்கிறதுலதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை.